எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் செந்தூர். பர்டிகுலராக இந்த வீடியோ இப்போ எதுக்காக அப்படின்னா, டார்க் மேட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த என்னென்ன இருக்குது அப்படின்றத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் விஷயம், நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக்கான விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூனிவர்ஸ் இருக்குல்ல, நம்ம யூனிவர்ஸில் தான் வந்து எல்லாமே இருக்குது. அதாவது கேலக்சிஸ், அந்த கேலக்சிக்குள்ளே இருக்கிற ஒரு சிஸ்டம் தான் நம்ம சோலார் சிஸ்டம். அந்த சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற நம்ம பூமி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூரியனை சுற்றிட்டு இருக்க ஒரு பூமி, அதுக்குள்ளே தான் நம்மளாம் இருக்கும், ரைட்டா? ஸோ இவ்வளோ பெரிய சிஸ்டம் இருக்குது, அதுக்கு மேலே கேலக்சிஸ் இருக்குது, இந்த மாதிரி குரூப் ஆஃப் கேலக்சி நிறையா இருக்குது, இதெல்லாம் சேர்ந்தது தான் யூனிவர்ஸ், ரைட்டா? நம்ம யூனிவர்ஸில் என்னென்ன காம்போசிஷனில் எவ்வளோ பெர்சன்டேஜ் இருக்குது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ 70% ஓகேவாங்க. ஸோ 70% வந்து நம்ம யூனிவர்ஸில் எது வந்து ஆக்குப்பை பண்ணுது அப்படின்னா, டார்க் எனர்ஜி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயந்தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூனிவர்ஸில் 75% கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ ரிமைனிங் 30%ல் 25% வந்து டார்க் மேட்டர் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. ஸோ அப்போ ரிமைனிங் அந்த 5% தான் நம்ம இப்போ ஸ்டார்டிங்கில் ஒன்று பேசியிருந்தோம்ல, அதாவது கேலக்சிஸு, சன்னு, ஸ்டாரு, எர்த்து, பிளானட்ஸு, இது எல்லாமே வரும். ஸோ அப்போ 5% நம்ம இருக்கிற நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அடக்குனாலும், ரிமைனிங் 95% நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயமாக தான் இந்த யூனிவர்ஸில் பார்க்கப்படுது. ஸோ அதில் பர்டிகுலராக 25% கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய இந்த டார்க் மேட்டர் தான் ஒரு முக்கியமான விஷயமாக வந்து எல்லாருக்கும் ஒரு மர்மமான ஒரு முறையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். யூனிவர்ஸில் எக்கச்சக்கமான மர்மமான விஷயங்கள் இருக்குது, இன்னும் ஏலியன்ஸ் இருக்கா இல்லையான்னு தெரில. ஸோ எக்கச்சக்கமான விஷயங்கள் இன்னும் க்வெஸ்சன் மார்க்கில் தான் இருக்குது. அதில் பர்டிகுலராக இந்த டார்க் மேட்டருக்குன்னு ஒரு இடம் வந்து நம்ம ஒதுக்கியே வச்சிருக்கலாம். ஸோ ரிசர்ச்சர்ஸ் இப்போ வரையுமே நம்ம கண்டினியூஸாக வந்து டார்க் மேட்டரை வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதில் பர்டிகுலராக டார்க் மேட்டர்னா என்ன அப்படின்றத ஒரு பேசிக்கான விஷயம் பார்த்துட்டு, அது இருக்குதுன்னு இப்போ வரையும் எப்படி கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்றதுக்கு எவிடென்ஷியலாக ஒரு 2-3 விஷயம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதோட இந்த பேசிக்கான டார்க் மேட்டர் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. ஓகே, டார்க் மேட்டர்னா என்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த யூனிவர்ஸில் நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா விஷயமுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5% அடங்கிடும் நான் சொன்னேன்ல. அதுக்கான மெயின் ரீசன் என்னென்னா, டார்க் மேட்டரும் டார்க் எனர்ஜியும் உங்களால் நேரில் பார்க்க முடியாது. பர்டிகுலராக இந்த டார்க் மேட்டர் வந்து எந்த ஒரு லைட்டையும் ரிஃப்ளெக்டிவ் பண்ணாது, அதே சமயம் அப்சர்வ் பண்ணாது. ஸோ இது வந்து நியர்லி ஒரு பிளாக் ஹோல் மாதிரி வந்து வச்சுக்கலாம். ஸோ ஆனால் இந்த லைட் எமிட் பண்ணாதனால நம்ம அந்த டார்க் மேட்டர் வந்து நம்மளால் கண்ணால் பார்க்க முடியாது. ஈவன் எந்த ஒரு டெலஸ்கோப்பாலேயும் இமேஜாலேயும் நம்ம கேப்சர் பண்ண முடியாது. ஸோ இதுதான் ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. இந்த டார்க் மேட்டரோட பேசிக்கான திங் என்ன அப்படின்னா, இது இருக்குது அப்படின்னு எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அதில் 2 முக்கியமான விஷயம் வந்து இந்த வீடியோட நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல் விஷயம், ஒரு லாவை வந்து பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அந்த லாவிலேருந்து நம்ம ரொம்ப டெக்னிக்கலாக போகும்னு நினைக்காதீங்க, ரொம்ப உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த லாவிலேருந்து நம்ம வந்து லாஜிக் எடுக்க போகிறோம். ரெண்டாவது விஷயம், கிராவிடேஷனல் லென்சிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப டெக்னிக்கலாக இருக்கும்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கண்டிப்பாக. இது வந்து ரொம்ப பேசிக்காக தான் நான் சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட் திங் என்ன அப்படின்னா, இந்த கெப்லர்ஸ் லா அப்படின்றது தான். சரி, இந்த கெப்லர்ஸ் லாவில் செகண்ட் லாவில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஒரு இப்போ நம்ம சோலார் சிஸ்டத்தையே எல்லாத்தையும் எக்ஸாம்பிள் எடுத்துக்க போகிறோம். நம்ம சூரியன் வந்து சென்டரில் இருக்கும், ரைட்டா? ஸோ சூரியன் சென்டரில் இருந்தாலும் சுற்றி இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் வந்து நம்ம சூரியனை சுற்றி வந்துட்டுருக்கு, ரைட்டா? அப்போ கிட்டத்தால் இருக்க பிளானட்ஸ் வந்து ரொம்ப சீக்கிரமாக சுற்றும் சூரியனை. அது டிஸ்டன்ஸ் ஆக ஆக, அதாவது நம்ம பூமி வந்து கம்பேரேட்டிவ்லி மெர்க்குரியை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றும். அதே ஜூபிட்டர்னால் இன்னும் ஸ்லோவாக சுற்றும். அதுக்கப்புறம் அப்படியே போக போக யுரேனஸ் நெப்டியூன்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும், அது ரெவால்வ் ஆகி அது வந்து அதோட ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வரதில்லை, அதோட ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாகும். இதுதான் வந்து கெப்லர் வந்து செகண்ட் லாவில் சொல்லியிருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக எந்த இடத்துல வெயிட், இப்போ சூரியன் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்குல்ல, ஸோ பக்கத்தில் இருக்க ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா அது ரிவால்வ் ஆகி சுற்றி ஸ்பீடாக சுற்றி வரும். ஸோ அப்போ தூரம் போக போக அதோட ஸ்பீடு வந்து சுற்றி இருக்கிற ஆப்ஜெக்ட்லாம் வந்து ரொம்ப ஸ்லோவாக சுற்றும் அப்படின்றது தான் கெப்லர்ஸ்லாம். ஸோ அதை வந்து பிரேக் பண்ணுற மாதிரி இந்த வந்ததுனால அது வந்து டார்க் மேட்டரோட வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிசர்ச்சர்ஸ் வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க. இன்னும் புரியல அப்படின்னா எக்ஸாக்டாக சொல்லணும்னா டார்க் மேட்டருக்கு மாஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒரு சன்னு வந்து எவ்வளோ மாஸ் இருக்குது, அந்த சன்னு அவ்வளோ மாஸில் இருக்கிறதுனால தானே சுற்றி இருக்கிறது எல்லாமே அந்த சூரியனை சுற்றி வந்துட்டுருக்கு. அதே மாதிரி டார்க் மேட்டரையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த இடத்துலையும் அதோட ஸ்பீட், அதை சுற்றி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ரொம்ப ஸ்பீடாக சுற்ற வைக்கல. ஸோ அந்த லாஜிக் தான் வந்து இங்கே மெயினாக சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன். இது வந்து ரிசர்ச்சர்ஸ் வந்து ஏர்லியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ உங்களுக்கு சொல்கிறது எக்ஸாம்பிளுக்கு சோலார் சிஸ்டத்துலேயே சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நெப்டியூன்ற ஒரு பிளானட் இருக்குல்ல,
நம்ம ஆர்பிட்லேயே இருக்கிற லாஸ்ட்டு சோலர் சிஸ்டத்தில் இருக்கிற லாஸ்ட்டு பிளானட். ப்ளூட்டோ வந்து டுவார்ஃப் பிளானட் கேட்டகரியில் வச்சுட்டாங்க. ஸோ நெப்டியூன் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். நெப்டியூன் வந்து இப்போ சூரியனை சுற்றி வந்துட்டுருக்கு, ரைட்டா? எக்ஸாம்பிளுக்கு அந்த நெப்டியூன் எப்பயுமே ஸ்லோவாக தான் சுற்றணும். கம்பேரேட்டிவ்லி மெர்க்குரியை கம்பேர் பண்ணும்போது நெப்டியூனோட ஆர்பிட்டல் வெலாசிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும், ரைட்டா? ஆனால் அது அந்த யூஸ்வலாக சுற்றுறதை விட ரொம்ப ஸ்பீடாக சுற்றுன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அப்படி இமேஜின் பண்ணிச்சுன்னா அதுக்கு என்னவா ரீசனாக இருக்கும், கண்டிப்பாக நியர்பையில் ஏதாவது ஒரு வெயிட்டான ஆப்ஜெக்ட் தெரிஞ்சிருக்கணும், இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் அதோட ஆர்பிட்டல் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த லாஜிக் தான் இங்கே வந்து ரிசர்ச்சர்ஸால் பார்க்க போகிறது. இங்கே நான் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு சோலார் சிஸ்டத்தில் வந்து சொல்கிறேன். அவங்க ரிசர்ச்சர்ஸ் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் கேலக்சிஸ் வந்து இருக்குன்னா அந்த சென்டர் ஆஃப் கேலக்சிலேருந்து சுற்றி வரும்போது நிறைய கேலக்சி குரூப் ஆஃப் கேலக்சியும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் கேலக்சி சுற்றி வந்திருக்கும்ல, அந்த மாதிரி வைக்கும்போது ஒரு ஸ்பைரல் கேலக்சியில் வந்து பார்த்திங்கன்னா தூரமாக இருக்கிற கேலக்சி ரொம்ப ஸ்பீடாகவே சுற்றி இருக்குது. யூஸ்வலாக கிட்ட அந்த கேலக்சிக்கு கிட்டத்தால் இருக்கிறத ரொம்ப ஸ்பீடாக சுற்றும். ஆனால் இங்கே கேலக்சிக்கு வெளியில் இருக்கிற ரொம்ப தூரமாக இருக்கிற ஒரு கேலக்சி ரொம்ப ஸ்பீடாக வந்தால் அந்த பர்டிகுலர் சென்டர் ஆஃப் கேலக்சியை வந்து சுற்றி வந்திருக்கு. ஸோ இந்த குழப்பம் வந்து நம்ம ரிசர்ச்சர்ஸுக்கு வந்து கிராவிட்டி லாவையும் வந்து மாற்றி வைக்கிற மாதிரி இந்த இந்த லா வந்து இந்த டார்க் மேட்டர் வந்து நம்மளை வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுக்க வச்சது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜென்ரலாகவே கிராவிடேஷனல் ஃபீல்டை வந்து எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, மாஸ் எங்கே அதிகமாக இருக்கோ அது சுற்றி இருக்கிறது எல்லாமே அந்த கிராவிட்டியோட எஃபெக்ட்னால ரொம்ப ஸ்பீடாக சுற்றும். தூரம் போக போக அதோட கிராவிட்டி எஃபெக்ட் கம்மியாக இருக்கிறதுனால அது ஸ்லோவாக சுற்றும் அப்படின்றது தான். ஸோ இதுக்கு எக்ஸப்ஷனாக வந்தது தான் இந்த டார்க் மேட்டர் அப்படின்றது. ஸோ ஃபஸ்ட்டு எவிடென்ஸாக வந்து அமைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரொட்டேஷன் தான். ஸோ பர்டிகுலராக தூரமாக இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்ஸுமே ரொம்ப ஒரு பர்டிகுலர் கேலக்சிஸில் மட்டும் ரொம்ப தூரமாக இருக்கிறது ரொம்ப ஸ்பீடாக சுற்றுது. ஸோ அதெல்லாம் வச்சு அவங்க என்ன ப்ரெடிக்ட் பண்ணுறாங்கன்னா, அந்த இடத்துல டார்க் மேட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து மெயின் ரோல் பண்ணுது. ஸோ அந்த இடத்துல டார்க் மேட்டர் இருக்கிறதுனால தான் அந்த தூரமாக இருக்கிறதும் ரொம்ப ஸ்பீடாக ரெவால்வ் ஆகி வந்திருக்கு அப்படின்றத வந்து கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ அந்த இடத்துல டார்க் மேட்டர் அப்படின்றது ஒரு எவிடென்ஷியலாக பார்க்கப்படுற ஒரு விஷயமாக வந்து இருக்குது அப்படின்றது ரிசர்ச்சர்ஸோட நம்பிக்கை. ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டெக்னிக்கலான ஒரு பேசிக்கான ஒரு திங் தான் இந்த கிராவிடேஷன் லென்சிங். இந்த கண்டென்ட்டை நான் ரொம்ப எளிமையாக வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு எளிமையாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்பேஸ் பிளேலிஸ்ட்டில் வந்து கிராவிடேஷன் லென்சிங் இருக்கும், அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்துருங்க. அதை பார்த்துட்டு இதை வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து அதை ரீகேப்சர் பண்ண முடியும். இல்லைன்னா என்னோடய ஐ பட்டனில் தரேன், ப்ளஸ் என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயே அந்த கிராவிடேஷன் லென்சிங்கோட லிங்க் தரேன், நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துருங்க. மறக்காமல் அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். ஸோ ரெண்டாவது எவிடன்ஸ் எல்லாம் பார்க்கப்படுற ஒரு முக்கியமான ரொம்பவே எல்லாராலையும் ஒத்துக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த கிராவிடேஷன் லென்சிங். இந்த கிராவிடேஷன் லென்சிங்கில் அப்படி என்ன சொல்ல வராங்க அப்படின்றத ரொம்ப ஷார்ட்டாக இப்போ பார்க்க போகிறோம். பேசிக்காக நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்பேஸ் டைம் கர்வேச்சரில் தான் இருக்கும். ஸோ கிராவிடேஷன் லென்சிங் பற்றி பேசணுன்னா ஒரு ஹாஃப் அன்ஹவராவது நம்ம லெக்சர் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ அந்த ஹாஃப் அன்ஹவர்லாம் வந்து நம்ம கிளியராக பேச முடியாது, ரைட்டா? ஸோ அந்த வீடியோ கிளியராக பார்த்துட்டு வந்துருங்க. அதுலேயே நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்கேஸ் அதுலேயும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளியராக நான் எக்ஸ்பிளைன் பண்ண மறுபடியும் ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த கிராவிடேஷன் லென்சிங்கில் லாஜிக் என்னன்னா, நம்ம ஆர்பிட் இருக்குல்ல, நம்ம எல்லா இடத்துலையுமே எங்கே மாஸ் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல அதை வந்து குழி பண்ணி விட்டுரும். ஸோ அந்த மாதிரி குழி பண்ணதுனால சுற்றி இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே சுத்தம் அந்த குழியில் வந்து சுற்ற ஆரம்பிக்கும், ரைட்? ஓகே, நீங்கள் இப்போ அப்சர்வராக இருக்கீங்க. நீங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு முன்னாடி ரெண்டு கேலக்சி ஒன்றுக்கு ஒன்று பின்னாடி இருக்குது. ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஒரு கேலக்சி, அதுக்கு நேர் பின்னாலே இன்னொரு கேலக்சி இருக்குன்னு வச்சுக்குவோம். ஓகேவா? கேலக்சி இந்த சென்ஸ் நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஸ்டார் இமேஜின் பண்ணிக்கோங்க, இல்லை நம்ம சன்னையே இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற சன்னு ஃபஸ்ட்டு முன்னாடி இருக்கிற சன்னோட வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேவா? பின்னாடி இருக்கிற சன்னோட வெயிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், முன்னாடி இருக்க சன் அதோட பாத்த வந்து அது கீழே உள்ள வைக்கும், அதாவது அந்த இடத்த குழி பண்ணி விடும். ஸோ உங்களை ஆஸ் அ அப்சர்வராக நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, அந்த குழி பண்ணதுனால அந்த முன்னாடி இருக்க கேலக்சி கீழே இறங்கிடும், பின்னாடி இருக்க கேலக்ஸி உங்களுக்கு வந்து அந்த வளைவு வட்டத்தில் சுற்றிகிட்டு இருக்கும், ரைட்டா? ஸோ இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நேராக அது ஸ்ட்ரெயிட்டாக ஒன்றுக்கு ஒன்று பின்னாடி இருக்கும்போது அது குழி பண்ணி விட்டதுனால அந்த பின்னாடி இருக்க கேலக்ஸி எனக்கு எப்படி வியூ ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, அந்த குழி பண்ணதில் அது வந்து அந்த குழியிலேயே ட்ராவல் ஆகி எனக்கு வரும்போது அந்த
ஒரே ஒரு கேலக்ஸி எனக்கு நாலு இடத்துல இருக்கிற மாதிரி விஷுவலைஸ் ஆகும். ஸோ இதுதான் கிராவிடேஷனல் லென்சிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட். இந்த கான்செப்டை ரொம்பவே விஷுவலைசிங்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி நான் வந்து என்னோடய கிராவிடேஷன் லென்சிங்கில் போட்டிருந்தேன். ஸோ அது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. அது பார்த்துட்டு இதையும் சொல்லிடும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஞாபகம் வந்திருக்கும், ரைட்டா? ஸோ அப்போ அந்த கிராவிடேஷன் லென்சிங் கான்செப்ட் தான் வந்து இங்கே செகண்ட் எவிடென்ஸாக வருது. அது எப்படி நீங்கள் செகண்ட் எவிடென்ஸாக சொல்ல போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க் மேட்டர் அப்படின்றது நான் இப்போ வரையும் சொன்னேன் உங்கள் கண்ணுக்கு தெரியாது அப்படின்றது. ஸோ அந்த தான் இந்த இடத்துல உங்களுக்கு முன்னாடி இருக்க ஒரு கேலக்ஸி ஒன்று சொல்லியிருந்தால அந்த கேலக்ஸி ஸ்டார் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். அதோடய வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால தான் அது குழி பண்ணிவிடும் அப்படின்லாம் சொல்லியிருந்தால எந்த இடத்துல அந்த ஸ்டாரும் இல்லை, உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு தெரிய போகிறதும் இல்லை. அந்த மாதிரி எந்த ஒரு ஸ்டாருமே தெரியாத அந்த பட்சத்தில் உங்களுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு கேலக்ஸி உங்களுக்கு டிஸ்போஸ் ஆகி நாலு இடத்துலையோ இல்லை ஒரு ரிங் மாதிரியோ உங்களுக்கு காட்சி அளிக்குது அப்படின்னா, ஸோ தேர்ஸ் சம்திங் இஸ் தேர் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஏன்னா எதுவுமே முன்னாடி ஏதாவது இருந்தால் தான் அது வந்து அந்த பாத்தை வந்து குழி பண்ணி விடும். அதனால் அது நமக்கு லைட் ட்ராவல் ஆகி வரும்போது நமக்கு குரூப் ஆஃப் ஸ்டார், ஒரே ஸ்டாரு நமக்கு நாலு இடத்துல தெரிகிற மாதிரி இருக்கும், ரைட்டா? ஆனால் இந்த இடத்துல முன்னாடி எந்த ஒரு ஸ்டாருமே இல்லாமல் உங்களுக்கு பிளைனாக இருக்குது. உங்கள் ஆஸ் அப்சர்வரோட நீங்கள் பார்க்கும்போது டார்க் மேட்டர் இருந்துச்சுன்னா உங்கள் கண்ணுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதுதான் அந்த மாதிரி ரிசர்ச்சர்ஸ் பார்த்ததில் நிறைய விஷயங்கள் முன்னாடி எந்த ஒரு ஸ்டாருமே இல்லாதப்பையும் பின்னாடி இருக்க உங்களுக்கு ஆஸ் அப்சர்வராக நீங்கள் பார்க்கும்போது நிறைய ஸ்டார்ஸ் வந்து அங்கங்கே ஒரே ஸ்டார் நாலு இடத்துல தெரிஞ்ச மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படுது இந்த டார்க் மேட்டர் அப்படின்றது ஒன்று இருக்குது அப்படின்றது. ஸோ ஸ்பேஸில் ரொம்ப முக்கியமான பேசிக்கான திங்ஸ் வந்து கிராவிடேஷன் லென்சிங், அதுக்கப்புறம் இந்த டார்க் மேட்டர் அப்படின்றது. இன்னும் மர்மமான விஷயங்கள் நிறையா இருக்குது, அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோலையும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட எக்ஸ்பிளேஷன் தரேன். ப்ளஸ் ஏதாவது சம்திங் நீங்கள் பர்டிகுலராக எதை பற்றி பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை கூட எனக்கு வந்து கமெண்டில் ரீட் பண்ணலாம். ஸோ தேங்க்யூ, அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை நான் உங்கள் செந்தூர், பபாய்.